சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீராம நவமி 17ஆம் தேதி வருங்க. அதுக்குரிய நைவேத்திய பிரசாதங்கள் ரொம்ப எளிமையானவர் நம்ம ராமபிரான். அவருக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஒரு நீர்மோர், ஒரு பானகம், ஒரு கோஸ்மல்லி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சிடலாம். மெயினாக இதுக்கு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துப்பாங்க. பாசிப்பருப்பு நைட்டே நான் ஊற வச்சு எடுத்துட்டேன், அதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வடிச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருக்கும் உங்களுக்கு. 11 o'clock சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல சாலட்டாக இருக்கும். வெள்ளரிக்காய் எங்கிட்ட இல்லை, வெள்ளரிக்காய் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மாங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோசுமல்லி சேர்த்தாச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக பச்சை மிளகா, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகா, அப்புறம் மாங்காய் துருவல். துருவல் துருவிக்கோங்க, இல்லாட்டினா நான் மாங்காய் வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன், அதுதான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் லைட்டாக சால்ட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக தேங்காய் துருவல். வெள்ளரிக்காய் வேணும்னா வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இது. இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்து வச்சுருக்கேன், லெமன் பிழிஞ்சிக்கலாம். இதுக்கேற்ற அளவு பிழிஞ்சிக்கோங்க. நல்லா ஊறி சூப்பர் டேஸ்டில் இருக்கும். சூப்பரான ராமபிரானுக்கு நைவேத்தியம் ரெடி ஆகிடுது. கோஸ்மல்லி நைவேத்தியம் ரெடி ஆகிடுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பானகம். இதுக்கு பாகு வெள்ளமாக வாங்கிக்கோங்க. அதை நான் வந்து நல்லா பொடிச்ச வெள்ளம் தான் எனக்கு. அதை நல்லா நம்ம வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய், நீங்கள் கோசுமல்லியில் கடைசியாக கூட கடுகு சேர்த்துக்கலாம். நான் தயிருக்கு தேய்க்கும் போதுக்கு இப்போ சுக்கு பவுடர் ஒரு 2 pinch சுக்கு பவுடர். இப்போ லெமன், சில பேர் வந்து புளி சேர்ப்பாங்க, நான் வந்து லெமன் சேர்க்குறேங்க. இந்த வெயில் காலத்துக்கு இந்த பானகம் ரொம்ப வைத்தது. நம்ம ராமபிரான் ரொம்ப எளிமையானவர். இப்போ பாருங்க, இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 1/2 cup வெள்ளம் எடுத்தேங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசி இதில் வந்து நீங்கள் இது சேர்த்துக்கிறது நல்லது, துளசி தலம் சேர்த்துக்கிறது நல்லது. 2 prasadam ரெடி ஆகிடுது. இது நான் வந்து 1/4 cup தயிர் எடுத்திருக்கேன். இதுக்கு 3 cup தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீர்மோர் அவருக்கு உகந்த பானம். அன்றைக்கி நீர்மோர் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், நீர்மோர் பானகம். அதுலேயே உப்பு கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், இதுலேயும் உங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கலக்கி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீர்மோர் ரெடி ஆகிடுது. மிக்சியை அலம்பிட்டு அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். நீர்மோர் மாதிரி பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த அளவு சரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு தான் அரைச்சி இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய் துருவல், கருவேப்பிலை. இப்போ ஃபைனல் டச்சாக லெமன் ஜூஸ்,
நான் லைட்டாக போட்டுக்கோங்க இந்த புளிப்பு தன்மைக்கு. ஏன்னா இந்த புது மோர் தான். இப்போ ராமபிரானுக்கு நீர் மோர் ரெடி ஆகிடுது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கும் இந்த கோசுமல்லிக்கும் தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோசுமல்லிக்கு தாளிப்பம் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கேன். இதுக்கு கொட்டிக்கலாம். அடுத்தது மோருக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி பிரசாதம் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதை வேற ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். நீர் மோர் அடிக்கிறீங்களா, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வில்வதளத்தை போட்டு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையா சுவாமி பிரசாதம் ஸ்ரீராம நவமிக்கு சுவாமி பிரசாதம் ரெடி ஆகிடுது. கோசுமல்லி பானகம் நீர் மோர் இதில் கண்டிப்பாக நான் வில்வதளம் சொல்லிட்டேன், சாரி துளசி தளத்தை, துளசியை கொஞ்சம் ஒரு நாலு இலையாக இருக்கிறத பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மேலே லைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப சுவாமிக்கு நெய்வேத்தியம் ரெடி ஆகிட்டு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த மூணும் நம்ம எளிமையான ஸ்ரீராமபிரானுக்கு நெய்வேத்தியம் வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம்.